வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். ஹமாஸை ஒழிக்க இஸ்ரேலின் இறுதி திட்டம், எச்சரிக்கும் அமெரிக்கா. காசாவில் வெடிக்காத குண்டுகளை அகற்ற 14 ஆண்டுகளாகும் வெளியான அதிர்ச்சி தகவல். கடும் காயமடைந்துள்ள இஸ்ரேலிய அமைச்சர். உக்ரைனுக்கு ஏவுகணை தடுப்பு அமைப்பு உள்ளிட்ட $6 பில்லியன் ஆயுத உதவி அமெரிக்கா அறிவிப்பு. ரஷ்யாவுக்கு உதவினால் பொருளாதார தடைகள், அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. சீனாவின் சிவப்பு கோடுகளை மிதிக்க வேண்டாம், அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கை. பிலிப்பைன்ஸுக்கு சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை வழங்கும் இந்தியா. இங்கிலாந்தில் சீனாவுக்கு உளவு பார்த்த 2 பேர் கைது. ஹமாஸ் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் முனைப்பு காட்டும் நிலையில் தனது கடைசி குறிக்கோளாக காசாவின் ரஃபா நகரை நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெற்கு காசாவில் உள்ள இந்த ரஃபா நகரம் அதிக மக்கள் தொகையை கொண்ட நகரம் என்பதால் இது பேரழிவை ஏற்படுத்தலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். ஹமாஸுக்கு எதிரான போர் ரஃபாவிற்குள் நுழையாமல் முடிவுக்கு வராது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆனால் ரஃபா மீது நடத்தப்படும் தாக்குதல் மிக மோசமான சூழலை உருவாக்கும் என்று அமெரிக்கா தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. பல லட்சம் பேர் தஞ்சம் புகுந்துள்ள நிலையில் ரஃபாவில் தாக்குதல் நடந்தால் அது மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ரஃபா மீதான தாக்குதல் திட்டத்தை பொதுவெளியில் சொல்லி 1 மாதமாகிவிட்ட நிலையில் இப்போது அங்கு இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கவுள்ளது. ஹமாஸை முற்றிலும் ஒழிப்பதையே இஸ்ரேல் தனது இலக்காக வைத்துள்ளது. 4 ஹமாஸ் பட்டாலியன்களின் தாயகமாக ரஃபா உள்ளதன் காரணமாகவே இஸ்ரேல் ரஃபா நகரை தாக்குவதில் குறியாக இருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் நடத்தியுள்ள குண்டுவீச்சால் சேதமடைந்த கட்டடங்களின் இடிபாடுகளிலிருந்து வெடிக்காத குண்டுகளை முழுமையாக அகற்றுவதற்கு 14 ஆண்டுகளாகும் என்று ஐநா நிபுணர் பெஹர் லோதாமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் உள்ள ஐநாவின் கண்ணிவெடி அகற்றல் சேவை பிரிவிடம் அவர் சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது. காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே கடந்த அக்டோபர் 7 முதல் நடைபெற்று வரும் சண்டையால் சேதமடைந்த கட்டட இடிபாடுகளின் எடை 3.7 கோடி டன்னாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இடிபாடுகள் மக்கள் நெருக்கமாக வசிக்கும் பகுதிகளில் குவிந்துள்ளன. அவற்றில் வெடிக்காத குண்டுகள் எத்தனை இருக்கும் என்பதை மிக துல்லியமாக மதிப்பிடுவது இயலாத காரியமாகும். பொதுவாக போரின் போது வீசப்படும் குண்டுகளில் குறைந்தது 10% வெடிக்காமல் போகும். அதனைக் கொண்டு கணக்கிட்டால் காசா இடிபாடுகளில் மறைந்திருக்கும் வெடிக்காத குண்டுகளை கண்டறிந்து பாதுகாப்பாக அகற்றுவதற்கு 14 ஆண்டுகளாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்து கடந்த அக்டோபர் 7 தேதி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் படையினர் அங்கிருந்து சுமார் 1200 பேரை கொலை செய்ததோடு பிணைய கைதிகளாக சிலரை பிடித்துச் சென்றனர். அதற்கு பதிலடியாக காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் குண்டுவீச்சில் இதுவரை 34,000 உயிரிழந்துள்ளனர். 77,000 காயமடைந்துள்ளனர். 8,000 மாயமாகியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் அல் ரம்லா நகரில் கார் விபத்துக்கு உள்ளானதில் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்கிவிர் காயமடைந்துள்ளார். சமீபத்திய இஸ்ரேலிய அறிக்கைகளின்படி அமைச்சர் தனது தனிப்பட்ட ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து சட்டங்களை மீறுமாறு கட்டளையிட்டதாக அறியப்படுகிறது. இதன் விளைவாக அவரது அமைச்சகம் தொடங்கியதிலிருந்து 76 போக்குவரத்து மீறல்கள் நடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் 1,000 உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு 2 நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனுக்கு மேலும் $6 பில்லியன் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதில் பெட்ரிக் எனப்படும் ஏவுகணை தடுப்பு அமைப்பு, ஏவுகணைகள் உட்பட அதிநவீன ஆயுதங்கள் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரஷ்ய ஆயுத உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலான பொருட்களை அந்த நாட்டுக்கு தொடர்ந்து விற்பனை செய்தால் சீனா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அந்த நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்கை நேரில் சந்தித்து இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். உலகின் இருபெரும் பொருளாதார சக்திகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்டகாலமாக இருதரப்பு வர்த்தகத்தில் பதற்றம் நிலவி வருகின்றது. அந்த பதற்றத்தை தணிப்பதற்காக இரு நாடுகளும்
அவ்வப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவில் 3 சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு பல்வேறு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிளிங்கன் அதிபர் ஷி ஜின்பிங்கை வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசியுள்ளார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிளிங்கன் கூறியதாவது, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சான் பிரான்சிஸ்கோவில் கடந்த மாதம் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு இருதரப்பு உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. போதை மருந்து கடத்தலை தடுப்பது, இரு நாட்டு ராணுவத்திற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களை புதுப்பிப்பது போன்ற விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளது. இன்னும் சில வாரங்களில் செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து இரு நாடுகளும் கூடி விவாதித்து வருகின்றன. இருந்தாலும் ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு தேவையான இயந்திர கருவிகள், மின்னணு பொருட்கள், நைட்ரோசெலுலோஸ் எனப்படும் வெடிபொருள் தயாரிப்புக்கு இன்றியமையாத பொருள், ஏவுகணை குண்டுகளை உந்திச் செல்லும் பாகம் ஆகியவற்றை அந்த நாட்டுக்கு மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக சீனா திகழ்வது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துகிறது. உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை ரஷ்யா முன்னெடுத்துச் செல்வதற்கு சீனா ஏற்றுமதி செய்யும் கருவிகளும் சாதனங்களும் பெரிதும் உதவுகின்றன. இது உக்ரைனின் பாதுகாப்புக்கு மட்டுமன்றி ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் நிலைத்தன்மைக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இதிலுள்ள பிரச்சினையை சீனா புரிந்து கொண்டு செயல்படாவிட்டால் அந்த நாட்டின் மீது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் புதிய பொருளாதார தடைகளை விதிக்க தயாராக உள்ளன என்று பிளிங்கன் தெரிவித்துள்ளார். முன்னதாக உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு சீனா உதவுவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் குற்றம் சாட்டியிருந்தார். உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அதிபர் விளாடிமிர் புடினுக்கு வடகொரியா பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளையும் ஈரான் ட்ரோன்களையும் அனுப்பியதாக கூறிய அவர், ரஷ்ய ஆயுத உற்பத்தியை வெகுவாக அதிகரிப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப பாகங்களை வழங்குவதன் மூலம் சீனாவும் அந்த பட்டியலில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். சீனாவின் சிவப்பு கோடுகளில் அடியெடுத்து வைப்பதை அமெரிக்கா தவிர்த்துக் கொள்ள வேண்டுமென அமெரிக்காவை சீனா எச்சரித்துள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட ராஜதந்திரிகளை சந்தித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனிடம் குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். சீன உயரதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் பல முக்கிய விடயங்கள் குறித்து அவர் கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பெய்ஜிங்கில் நேற்று சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜியுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. சீனாவும் அமெரிக்காவும் ஸ்திரத்தன்மை மற்றும் சரிவு ஆகியவற்றிற்கு இடையே ஒரு தேர்வு உள்ளது என்று வாங் ஜி சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பிளிங்கனின் இந்த வருடத்திற்கான 2 சீன விஜயம், இதன்படி பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ள இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ரஷ்யாவுக்கு சீனாவின் ஆதரவு, தென் சீன கடலில் நிலவும் சிக்கல் நிலை மற்றும் தைவானுக்கு எதிரான அதன் ஆக்கிரமிப்பு ஆகியவை இரு நாடுகளின் முக்கிய பிரச்சினைகளாக பார்க்கப்படுகிறது. இதன்போது சீனாவும் அமெரிக்காவும் ஸ்திரத்தன்மையுடன் முன்னேறுவதற்கான சரியான திசையில் இருக்க வேண்டுமா அல்லது கீழ்நோக்கிய சூழலுக்கு திரும்ப வேண்டுமா என சீன வெளியுறவு அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விஜயமானது உரையாடல் மற்றும் ராஜதந்திரத்தில் கணிசமான அதிகரிப்பின் ஒரு பகுதியாகும் என அமெரிக்கா கருத்து வெளியிட்டுள்ளது. மேலும் தைவான் மற்றும் தென் சீன கடல் மீதான சீனாவின் உரிமை கோரல்களாலும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மீதான அமெரிக்க ஏற்றுமதி தடைகளாலும் உறவுகள் சிதைந்துள்ளமை பேச்சுவார்த்தையில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து பிலிப்பைன்ஸிற்கு பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை வழங்குவது தொடரும் என்று இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தின் கீழ் இந்த ஏவுகணை வழங்கப்படும் என்றும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த ஏவுகணை அமைப்பு சமீபத்தில் இந்தியாவிலிருந்து சிறப்பு சரக்கு விமானம் மூலம் பிலிப்பைன்ஸின் மணிலாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையேயான ஏவுகணை ஒப்பந்தத்தின் முதல் படியாக இது மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான ஒப்பந்தம் 2022 கையெழுத்தாகியுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸின் ஏவுகணை இறக்குமதியானது தென் சீன கடலில் சர்வதேச கவனத்தை ஈர்த்து சீனாவுடன் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எந்த ஒரு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள பிலிப்பைன்ஸ் தனது கடலோர பகுதிகளில் ஏவுகணை அமைப்பை நிறுவும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் முன்னாள் ஆய்வாளர் கிறிஸ்டோபர் கேஸ் தனது நண்பர் கிறிஸ்டோபர் பெட்டியுடன் இணைந்து நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை சீனாவுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து சீனாவுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டின் கீழ் அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அவர்கள் இருவரும் நேற்று லண்டன் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை விசாரித்த கோர்ட்டு இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அதே சமயம் அவர்கள் இருவரும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கும் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கும் கோர்ட்டு தடை விதித்துள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.